வெல்கம் டு டிஜிசவுண்ட் ஸ்டுடியோ.com அண்ட் டிஜிசவுண்ட் அகாடமி.com. என் பேர் பாபா பிரசாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் குட் ஆர் ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபார் அச்சீவிங் சூப்பர் குவாலிட்டி சவுண்ட். அதாவது அஞ்சே ஸ்டெப்பில் எப்படி வந்து ஹை குவாலிட்டி சவுண்டை அச்சீவ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், இந்த பாயிண்ட் நம்பர் ஒனில் வந்து பேலன்ஸ் அண்ட் ஈக்யூ அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் அண்ட் ஈக்யூ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ராக், உங்களுக்கு கிடைக்கிற ட்ராக்கோ இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ட்ராக் இல்லை நீங்கள் வந்து கீபோர்டில் ப்ரோக்ராம் பண்ண ட்ராக்ஸை வந்து ஈக்யூ பண்ணால் உங்களுக்கு நல்ல செப்பரேஷன் கிடைக்கும். சிலது நல்லா இருக்குன்னா பண்ண வேண்டாம், இதை நம்ம வந்து அட்வான்ஸ் இதில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செப்பரேஷன் கிடைச்சதுன்னா உங்கள் காதுக்கு நல்லா கேட்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ ரெண்டாவது ப்ராசஸ், இந்த ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ரெஷன் அப்படின்னாவே ஒரு ஆடியோ வந்து கொஞ்சம் டைனாமிக் பெருசாக போச்சுன்னா வால்யூமில் அதை வந்து கொஞ்சம் அப்படி ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து கம்ப்ரெஷன். இது வந்து எவ்வளோ அளவு பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆர்ட் தாங்க இது வந்து. ப்ளஸ் உங்கள் காதுக்கு வந்து இதை ட்ரெயின் பண்ணுறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்ரெஷன்ற டெக்னாலஜி ஆர் அந்த கேட்ஜெட் என்ன பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். உடனே நான் இந்த செட்டிங் வச்சேன், இந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் வச்சு பண்ணேன் அப்படின்னா அது நம்ம சாங்குக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மேபி நீங்கள் ஒரு ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி காமிக்கிறாருன்னா அது அவர் டியூன் பண்ணுறாரு ஆர் அதை ட்வீக் பண்ணுறாருன்னா அது அவங்க சாங்குக்கு தான் அது பொருந்தும். அந்த பாயிண்ட் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கிரேட் குவாலிட்டி சவுண்டு உங்கள் மிக்ஸில் கொண்டு வர முடியும். இதுதான் என்னோடய ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது நம்ம பார்க்கலாம். மூணாவது வந்து எஃபெக்ட்ஸ் ஆர் ரீவர்ப்ஸ் ஆர் டிலேஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் பாட்டுக்கு வந்து என்ன ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணால் எல்லாமே வந்து டைட் சவுண்டாக இருக்கும். டைட் சவுண்டாக உங்களுக்கு பேனல்ஸ்லாம் பண்ணதுனால உங்களுக்கு ட்ரை சவுண்டு தான் வந்து உங்கள் மைக்ரோஃபோனில் போகும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைட் ரீவர்ப் ஆர் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு ஹாலில் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு கான்சர்ட் ஹாலில் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு ரூமில் இருக்கிற ரிவர்பரேஷன் அப்படின்னா ஒரு எக்கோ கிடையாது. எக்கோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது வந்து அந்த அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிவர்ப்னு பேர். ஸோ அந்த ரிவர்பை வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ உங்கள் பாட்டில் ஒரு ஃபீல் வந்து பெருசாக காமிக்கும். அதாவது சவுண்ட்ஸ் பிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக தான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. டிலேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் சவுண்ட். அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொன்னால் ஹலோ 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 அப்படின்னு ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் டிலேஸ். ஸோ நான் சும்மா இப்படி சொன்னேன். இது வந்து சில பாட்டில் யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை மியூசிக் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எந்த சூட்டபிளான சாங்ஸ் எப்படி இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ரீவர்ப் அண்ட் டிலேஸ்னு பேர். இதை கூட உங்கள் சாங்கில் நீங்கள் ப்ரொடக்ஷன் டெக்னிக்கில் யூஸ் பண்ணலாம். இது ஒன்று. இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து மாஸ்டரிங். இன்னொன்று வந்து சொல்லப்போனால் இது திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மாஸ்டரிங்னாவே வந்து அந்த டோனல் பேலன்ஸை அழகாக இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஆர் கமர்ஷியல் பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணுறச்ச உங்கள் சாங்கை வந்து பாலிஷிங் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சும்மா நம்ம வந்து யாரோ ஒருத்தர் ஈக்யூ போடுறாங்க, யாரோ ஒருத்தர் கம்ப்ரெஷன் போடுறாங்கன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சாங்கை நீங்களே வந்து சொதப்பிடுவீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் இதில் நீங்கள் ப்ளே பண்ணணும் தவிர, ரீடிங்ஸு மீட்ரிங்லாம் கரெக்டாக கற்றுன்னு தான் பண்ணோம் தவிர, உங்களால் ஜஸ்ட்டு ஏதோ தானோன்னு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் தான் நிறைய பேர் பெரிய மேஜர் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா நான் மிக்ஸ் நல்லா தான் பண்ணேன், ஆனால் மாஸ்டரிங் பண்ணி கொடுத்தப்பறம் எனக்கு சிலதெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்வாங்க. இந்த ஸ்பீக்கரில் கேட்கல, அந்த ஸ்பீக்கரில் கேட்கல அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் தவிர, எடுத்தோடனே நீங்கள் அந்த ப்ளகின்ஸை போட்டு மாஸ்டரிங் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து உங்கள் ஃபைனல் ஸ்டெப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுதான் இந்த அஞ்சு ஸ்டெப்போட சீக்ரெட், கீ சீக்ரெட்டு டு ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி சவுண்ட் இன் யுவர் சாங்.